ட்ரீம்வேர் வழங்கும் அவல் விருதுகளில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஆக்ட்ரஸை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் எந்த ஒரு ஷோவுமே இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இன்கம்ப்ளீட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டான்ஸர், அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸோடு தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் பூர்ணா. You wanna fight with me, cut the Sunday. You wanna ride with me, cut the Sunday. You wanna die with me, cut the Sunday. Let the battle begin. Let the battle begin.
ஆர்டிஸ்ட் ட்ரீம் வேர் வழங்கும் அவள் விருதுகள் பவர்ட் பை ஸ்பான்சர்ஸ் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விருது இணைய நட்சத்திரத்துக்கான விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக கலா மாஸ்டர் அவர்களையும் நடிகை நிரோஷா அவர்களையும் மிஸ்டர் இன்பராஜ் மேனேஜிங் டைரக்டர் பொம்மிஸ் ட்ரீம் வேர் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். இணைய நட்சத்திரத்துக்கான அவள் விருது பெறப்போவரை பற்றிய ஒரு காணொலி உங்களுக்காக. நாடகத்துறை வழியே நடிப்புக்கு வந்தவர் லக்ஷ்மி பிரியா. எம்பிஏ படித்திருந்தாலும் விரும்பிய நடிப்பை விடாமல் பற்றிக் கொண்டன லக்ஷ்மியின் கரங்கள். 3 ஆண்டுகளாக திரைத்துறையில் தனி முத்திரை பதிக்க விடாமுயற்சியோடு உழைத்து வருகிறார் லக்ஷ்மி. ஆழிக்கடல், 12 AM, கலைவு என இவர் நடித்த குறும்படங்கள் ஒவ்வொன்றும் யூடியூப் சேனல்களில் சக்கை போடு போட்டன. மாயா, ரிச்சி என தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் லக்ஷ்மி குறும்படம் இவருக்கான பரவலான வெளிச்சத்தை உலகமெங்கும் பெற்று தந்தது. கூடவே வந்த விமர்சனங்களையும் நேருக்கு நேர் எதிர்கொண்டதில் லக்ஷ்மி வெளிப்படுத்தியது தேர்ந்த கலைஞர்களுக்கே உரிய முதிர்ச்சியின் வெளிப்பாடு. கமலஹாசனின் பிரபலமான கதாபாத்திரங்களாகவே மாறி இவர் நடத்திய போட்டோஷூட் பெரிய ஹிட். இன்னும் பல உச்சங்களை தொடவிருக்கும் இந்த அற்புத நாயகியின் ஆர்வத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் இணைய நட்சத்திரம் விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன். இறங்கி மாத்திட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. Hats off to all of you and salute to you. நம்மளும் வந்து சாதிக்கணும், நிறைய பண்ணணும் சொசைட்டிக்குன்னு தோணுது. I really hope I get the opportunities or create the opportunities to do that. And அவள் விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி for this. இது என்னோட first award, so it will be very special. Thank you so much. And thank you so much. லக்ஷ்மி பிரியா, உங்களுக்காக பொம்மிஸ் ட்ரீம் வேர் வழங்கும் ஒரு gift hamper. இன்னும் ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட வந்து பேசின பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய சோல் ஃப்ரீ இன்ஸ்டிடியூட்க்கு பொம்மிஸ் ட்ரீம் வேர் 25,000 வர்த் கிஃப்டும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கலா மாஸ்டர் அண்ட் நிரோஷா மேம், வி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே பேக். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். பொதுவாக பெண்களுடைய பிரச்சனைகள் பற்றி இங்கே நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். நிறைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாகவே அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை நம்ம உண்டாக்க முற்படுறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் உடைத்து பேச வேண்டிய தருணம் இது. உறக்க பேசி உடைத்து பேசி ஒரு சில விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு சில மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதற்காக அவள் விகடன் சார்பாக ஸ்பீக்அப் என்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அது தொடர்பான ஒரு காணொலி இப்போ பார்க்கலாம். பஸ்ல கூட்டமா இருந்த சாக்குல என் பின்னாடி நின்னுட்டு இங்கிலீஷ் சார் லாஸ்ட் பெஞ்ச்ல எங்க கூட வந்து உட்கார்ந்துட்டு சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு உடனே கண்டக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டேன். ஸ்கூல்ல பிரின்சிபால் கிட்ட புகார் கொடுத்துட்டோம். அவன் அம்மா கிட்டே போய் அவங்க புள்ள செஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை அப்படிங்கிறது மனித இனம் உருவான காலத்திலிருந்தே நடந்துட்டு வர ஒரு குற்றம் தான். உலக வரலாற்றுல எவ்வளவு வன்முறைகள் அழிக்கப்பட்டிருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பெண்கள் மீதான இந்த வன்முறை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் மௌனம். குற்றவாளிகளை எதிர்த்து பேச துணியாத பாதிக்கப்பட்ட பெண்களோட மௌனம். ஆனா இனி நிலைமை அப்படி இருக்காது. 2018 பெண்களுக்கான ஒரு ஆண்டை தான் விடிஞ்சது. இந்த பாலியல் தொல்லைக்கு எதிரான முதல் ஆயுதமே
அதுக்கு காரணமானவங்களை பத்தி வெளிப்படையா பேசுறது தான் அப்படிங்கிற ஒரு புது விதியை நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன தீப்பொறி ஒரு பெரிய அக்னி பிரளயமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல விகடனும் சத்யபாமா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நடத்தினது தான் ஸ்பீக்அப் இனிஷியேட்டிவ். சொசைட்டில இருக்கிற பெண்கள் சிலர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி வெளிப்படையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தளம் தான் இந்த ஸ்பீக்அப் கேம்பெயின். ஸ்பீக்அப் உடைச்சு பேசுவோம், உடைச்சு பேச விடுங்க, உடைத்து பேசுங்க, முடியலையா உடைத்து பேசுங்க. ஸோ நீங்களும் உடைத்து பேசுங்க, மரியாதையா எடுத்து சொல்லுங்க. மரியாதை சொல்லலன்னா அம்பிகா மேம் சொன்ன மாதிரி தான், புரியுற விதத்துல சொல்லுங்க. ஸ்பீக் அப். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, உடைச்சு பேசினாதான் தீர்வு கிடைக்கும். ஷேர் யுவர் ஸ்டோரிஸ் அண்ட் மேக் மிராக்கிள்ஸ் ஹேப்பன். ஸ்பீக் அப். ஸ்பீக் அப், ஸ்பீக் ஃபார் யுவர்செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். சோஷியல் மீடியால நீங்களும் உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்பீக் அப் பண்ணுங்க, உடைத்து பேசுங்க. பாலியல் தொல்லைகளை பத்தி வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லாம மனம் திறக்காத பெண்கள்லாம் கூட வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு முதல் அடி எடுத்து வச்சாங்க. இந்த பெரும் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அவள் விகடன்ல வந்த ஸ்பீக் அப் தொடர். இந்த தொடர்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளுக்கான வேர்களும் தீர்வுகளும் அலசப்பட்டது. விகடனோட வெப்சைட்ல ஸ்பீக்அப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவா ஒரு பேஜ் ஆரம்பிச்சோம். அதுல குற்றவாளிகளுக்கான முதல் கவசமே நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். ஸோ நம்ம அதை உடச்சிருந்து நம்ம எல்லாரும் வெளிப்படையா பேசணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பெண்கள் வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அந்த தளத்துல பயம், அவமானம், இயலாமை, கோபம்னு ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு உணர்வு வெளிப்பட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லா பதிவுலையும் வெளிப்பட்டு இருந்த ஒரே உணர்வு இனி இது தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு தோழியோட பதிவுலையும் அவங்களுக்கு நடந்ததை சொல்லும் போது நம்ம உடலை தீ தீண்டின மாதிரி ஒரு தவிப்பு இருந்தது. ஸ்பீக்கர் பேஜ்ல ஒவ்வொரு தோழியோட பதிவுலையும் கசப்பான அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துக்காம இனி இப்படி ஒரு சூழலை நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட்டாவும் போல்டாவும் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிவுறுத்தியிருந்தாங்க. இதுதான் ஸ்பீக்கப்போட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவில் 5 பேர்ல 4 பொண்ணுங்க பொது இடங்களில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்கு. அந்த 4 பேர்ல நம்மளும் கூட ஒருத்தராக இருக்கலாம். யுவர் சைலன்ஸ் வில் நாட் ப்ரொடெக்ட் யூ. ஸோ லேடிஸ், ஸ்பீக்கப். இந்த ஸ்பீக்அப்ல நிரோஷா மேமையும் கலா மாஸ்டரையும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு அழகான திறமையான நடிகை காயத்ரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடன் நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு பாட்டா இருக்கிற தெய்வ மகள் சத்யா வாணி போஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உடைத்து பேசுவோம் என்ற அந்த டாபிக் கொடுக்குறப்பவே நாங்க எல்லாருமே அதில் நாங்க இருக்கோம். ஸோ உடைத்து பேசுவோம்ன்றதுல நானும் உடைச்சு பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு 2 பேரால உடைச்சு பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து நான் நடிக்கிறதுனால என்னால் உடைச்சு பேச முடியுது. பிகாஸ் என்னை பற்றி தெரியும், 4 பேர் நான் அசிங்கமாக பேசினாலும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் தி ஆல் ஹாவ் அ ஃபியூச்சர், தி ஆல் ஹாவ் அ லைஃப். அதனால அவங்களுக்கு உடைச்சு பேசுறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக சார்பாக தான் நாங்கள் பேசினோம். இட்ஸ் ஓகே, எங்களை பற்றி கெட்டதாக போட்டாங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் இவன் என்ன பெருசாக கிழிச்சிட்டானு இவன் வந்து பேசுகிறா. நான் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, நான் பொண்ணு. ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் உடத்தை பேசுகிற அந்த டீமில். என்னையும் கூப்பிட்டதுக்கு நான் அவள் விகடன் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வாணி, தேங்க்யூ ஸோ மச். காயத்ரி, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உடைத்து பேச விரும்பக்கூடிய மற்றொரு தோழியும் இந்த பேனலில் இணையணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யா மணிவண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கும்பல இருக்கிறவங்க எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, நீ போட்ட ட்ரெஸ்னால தான் இப்படி நடக்குது, நீ சுற்ற ஆளுங்களோட இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது, நீ ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது. ஐ எம் ஷுர் எவ்ரி ஒன் ஹேஸ் ஹர்ட் திஸ். வாட் டிட் ஹாசினி டூ? ஹாசினி வாஸ் அ ஸ்மால் கிட். ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம் வித் க்ளோத்ஸ். ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம் வித் மென்டாலிட்டி. இப்போ எதனால நடக்குது அதை கண்டுபிடிக்கிறத விட ஐ திங்க் வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் சேஞ்சிங் இட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ், இன் திஸ் ஜென்ரேஷன்ஸ் ஹேண்ட், ஹூஸ் கோயிங் டு பிரிங் அப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் ஐ ஹோப் தட் வி பிரிங் த சேஞ்ச். ஆக்சுவலி எங்கள் ஜென்ரேஷன் அப்போ இந்த ஸ்பீக் அப் இந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. லாட் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, யாரும் முன் வரல சொல்கிறதுக்கு. பட் இட்ஸ் வெரி நைஸ். ஐம் ஷுர் இப்போ இருக்க லேடிஸ் கேர்ள்ஸ் ஆல் அமோம் பிரேவர். கண்டிப்பாக யூ வில் கம் ஃபார்வர்ட் ஆன் திஸ். ஆல் தி பெஸ்ட். பெண்கள் வந்து
கண்டிப்பாக ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஃபேமிலி எடுத்தீங்கன்னா 7 பொண்ணு என் வீட்டில். எங்கள் அம்மா வளர்த்தது எல்லாருக்குமே தைரியம் தான் கற்றுக் கொடுத்தாங்க, யாருமே கோழையாக கற்றுக் கொடுக்கல. நல்லா பேசுங்க, தைரியமாக இருங்க, மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்க, வேற யாருக்கும் பயப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன நடந்தாலும் அதுக்கு பிரேவாக முன்னேறிட்டு கண்டிப்பாக நம்ம எழுந்து நின்னோன்னா அந்த மாதிரி எந்த அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ஸும் வந்து நடக்காது. என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். ஸோ ஸ்பீக் அப், அட் த சேம் டைம் பி ஸ்ட்ராங் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ் அஸ் வெல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ். We request Gayathri to stay back. அடுத்த விருது சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கான விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக காயத்ரியுடன் பத்மஸ்ரீ ஷைனி வில்சன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கான அவள் விருதினை பெற்றுக்கொள்ள போவோம். அந்த அணியை பற்றி ஒரு காணொலி. கால்கள் தான் முதலீடு. ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் கூட வாங்க முடியாத வறுமையில் வளர்ந்தவை அந்த கால்கள். அவைதான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றன. தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சாதித்திருக்கிறது தமிழக கால்பந்து மகளிர் அணி. இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த மணிப்பூர் அணியோடு மோதி பெற்ற இந்த வெற்றி தமிழ் விளையாட்டுச் சூழலில் அசாதாரணமானது. வெற்றி தாண்டியும் பேசப்பட வேண்டியது அவர்களின் வேர்களை பற்றி. இந்த அணியில் இடம்பெற்றிருந்த பல வீராங்கனைகளுக்கு தந்தை இல்லை, சிலருக்கு தாய் இல்லை, சிலருக்கு இருவருமே இல்லை. சுனாமியால் பாதிக்கப்பட்டு ஆதரவு இல்லங்களில் வளர்ந்த சிறுமிகள் கூட உண்டு இந்த இளம் அணியில். பயிற்சியாளர் மாரியப்பன் போன்ற ஆசான்களால் இன்று வெற்றி வீராங்கனைகளாக தலை நிமிர்ந்து நிற்கின்றனர். கால்பந்துதான் இனி வாழ்க்கை என்று ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வளர்ந்த வீராங்கனைகளை ஒருங்கிணைத்து செதுக்கி சாம்பியனாக்கியதில் பயிற்சியாளர் முருகவேந்தனின் பங்கு மிக பெரியது. 12 நாட்கள் பயிற்சியில் 90 நிமிட கூட்டு முயற்சியில் நேஷனல் சாம்பியன் பட்டம் வென்று ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருப்பதுடன் முதன் முறையாக தமிழ்நாட்டில் மகளிர் கால்பந்தை பற்றியும் பேச வைத்திருக்கிறது இந்த புயல் குழு. இவர்களுக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் விருது வழங்கி உச்சி முகர்கிறது அவள் விகடன். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இந்த டோர்னமெண்ட் வந்து 23 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு. 23 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டு டீம் ஃபைனல் சென்ட்ராயிருக்கும். ஃபைனல் சென்ட்ரானதும் இல்லாமல் வின்னர்ஸ் ட்ராஃபி எடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்காக. அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் நிற்கிறோம். விமன் கேட்டகரி ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ஸோ அப்பாயின்மெண்ட் எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஃபுட்பால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய மெடல் தமிழ்நாட்டுக்காக கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக சேர்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் ஷைனி வில்சன் மேம் பற்றி கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பத்மஸ்ரீ விருது வென்றவர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 14 வருடங்கள் 800 மீட்டர்ஸில் அவங்க நேஷனல் சாம்பியன். தொடர்ந்து இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வாங்கி குவித்தவங்க. ஒரு சில வார்த்தைகள் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த டீம்ஸ். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதோட்டி அவங்க நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது, கவர்மெண்ட்டு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் எல்லோரும் அடுத்து இந்தியக்காக ஆடணும், நம்ம நாட்டுக்காக நடல் நிறைய வாட்டி ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் வாங்கணும். அதுதான் என்னோட விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தெய்வமகள் சீரியல் முடிய போகுது அப்படின்னு தெரிய வந்த போது எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே தமிழ்நாடு தாங்காது. அழகு அவரைக்கு போய் அழகு.